டுடே வி are கோயிங் டு சி த சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 5 போயம் இந்த போயமோட ஆத்தர் ரூட்யார்ட் கிப்லிங் ரூட்யார்ட் கிப்ளிங் இவர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் December ஃபைவ்ல டிசம்பர் தேர்ட்டீத் அதாவது டிசம்பர் முப்பதாம் தேதி நம்ம இந்தியாவில் இருக்கிற மும்பையில் தான் பிறந்தார் இவர் இந்தியாவில் பிறந்திருந்தாலும் இவர் இங்கிலாண்டில் போய் தான் தன்னுடைய படிப்பை படித்தார் இவருடைய படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இவர் இந்தியாவுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூவில் தான் திரும்பி வந்தார் இவர் இந்தியாவுக்கு வந்து பத்து வருஷம் கழித்து கரோலின் பேலஸ்டியர் அப்படின்றவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டார் அதுக்கப்புறம் பெர்மான்டில் இருக்கிற பிராட்டில் பரோ அப்படின்ற இடத்துல தான் இவர் செட்டில் ஆனார் இவர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோரில் த ஜங்கிள் புக் அப்படின்ற ஒரு ஸ்டோரி எழுதினார் அது ரொம்பவே பாப்புலராச்சு ஆச்சு ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆச்சு ரொம்ப ஃபேமஸாகவும் ஆனார் அதுக்கப்புறம் இவர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவனில் நோபல் பிரைஸ் வாங்கினார் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சருக்காக லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்காக இவர் நோபல் பிரைஸ் வாங்கினார் அதுக்கப்புறம் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸில் இவர் இந்த உலகை விட்டு மறைந்தார் த சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ் இதை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் இந்த போயம் மாடர்ன் டெக்னாலஜி அதாவது மெஷின்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு இல்லையா ஸோ இந்த மெஷின்ஸாலேயும் இந்த மாடர்ன் டெக்னாலஜியோட ஆட்டோமேஷனாலேயும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அப்படின்றத பற்றி சொல்கிறதையும் இதில் கொடுத்துருக்காங்க இந்த போயமோட ஸ்டார்டிங்கில் மெஷின்ஸ்லாம் எப்படி உருவாகுது அந்த உருவாகிற மெஷின்ஸ்க்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மெஷின்ஸ் எல்லாம் மனிதர்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுது மனிதர்கள் மெஷின்ஸ் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லுது ஃபைனலாக இந்த போயமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தான் எவ்வளோ பெரிய மெஷின்ஸ் எல்லாம் வச்சு ரொம்பவே கஷ்டமான பெரிய பெரிய வேலைகளை செஞ்சாலும் மனிதர்களோட மூளை இல்லைன்னா இந்த மெஷின்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ தான் மெஷின்ஸ் வந்தாலும் மனிதர்களோட தான் ரொம்பவே சிறந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த போயமை முடிச்சிருக்காங்க சரி நம்ம இப்போ இந்த போயமை பார்க்கலாம் விவியர் டேக்கன் ஃப்ரம் த ஓவர் பேட் அண்ட் தர் மைண்ட் விவிஆர் மெல்டட் இன் த ஃபர்னேஷ் அண்ட் த பிட் விவிஆர் கேஸ்ட் அண்ட் ரஃப்ட் அண்ட் ஹேமர் டு டிசைன் விவிஆர் கட் அண்ட் ஃபில்ட் அண்ட் டூல் அண்ட் காஜ் டு ஃபிட் விவியர் டேக்கன் ஃப்ரம் த ஓவர் பேட் அண்ட் த மைண்ட் விவிஆர் மெல்டட் அண்ட் த ஃபர்னேஷ் அண்ட் த பிட் அதாவது எங்களை மைன் அதாவது நம்ம பூமி கடிலேருந்து தோண்டி எடுக்கிறாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி எங்களை தோண்டி எடுக்கிறாங்க ஓர் பெட் அப்படின்னா நம்மளோட பூமியோட மேல் பரப்பு இருக்குது இல்லையா மண் அதுக்கு கீழே அது இருக்கிறதுனால நம்ம ஓர் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பூமி கடிலேருந்து தோண்டி எடுக்கிறாங்க எங்களை ஃபர்னேஸ் அப்படின்னா ஆலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மெஷின்ஸ் எல்லாம் அந்த தான் உற்பத்தி பண்ணுவாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி ஆலையிலேருந்து உற்பத்தி பண்ணி இவங்களை உருக்கி அதுக்கு தேவையான மாடல்ஸில் நமக்கு மிஷின் மாதிரி தயாரிக்காங்க இல்லையா ஸோ இதை தான் இந்த டூ லைன்ஸில் சொல்லியிருக்காங்க ஆர் கேஸ்ட் அண்ட் ரஃப்ட் அண்ட் ஹேம்ட் டு டிசைன் ஆர் கட் அண்ட் ஃபில்ட் அண்ட் டூல்ட் அண்ட் காஜ் டு ஃபிட் அதாவது அந்த பூமி கடையில் இருந்து எடுத்து நம் அவங்கள உருக்குறாங்க இல்லையா அதாவது அந்த மெஷின்ஸை உருக்குறாங்க இல்லையா அந்த அயன் இருக்குது இல்லையா அதை உருக்குறாங்க இல்லையா உறுக்கும் போது அது அப்படியே வந்து மெஷினாக மாறுறதில்லை அதை நம்ம அடித்து அதை கட் பண்ணி அதை தேய்ச்சி அதுக்கு டிசைன்ஸ் கொடுத்து அதை நம்ம மிஷின்ஸ் மாதிரி வந்து ரெடி பண்ணுறோம் இல்லையா அதை பற்றி தான் இந்த டூ லைன்ஸில் சொல்லியிருக்காங்க அதாவது ஓவராலாக இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பொருளை பூமி கடிலேருந்து எடுத்து அதாவது மிஷின் செய்ய தேவைப்படுற பொருள் அது அயனாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம் ஸோ அதை பூமி கடையிலேருந்து தோண்டி எடுத்து அதை மெல்ட் பண்ணி அதாவது உருக்கி அதை அடித்து அதை கட் பண்ணி அதை டிசைன் பண்ணி மெஷின் மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்து ஃபிட் பண்ணுறாங்க இல்லையா இதெல்லாம் பற்றி தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க இப்போ செகண்ட் ஸ்டாண்ட்ஸாக பார்க்கலாம் சம் வாட்டர் கோல் அண்ட் ஆயில் அண்ட் அ தௌசண்ட்ஸ் ஆஃப் அன் இன்ச் டு கிவ் அஸ் பிளே அண்ட் நவ் இஃப் யூ வில் செட் அஸ் டு அவர் வில் சர்வ் யூ ஃபோர் அண்ட் ட்வெண்ட்டி ஹார்ஸ் அ டே சம் வாட்டர் கோல் அண்ட் ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ் அண்ட் அ தௌசண்ட்ஸ் ஆஃப் அன் இன்ச் டு கிவ் அஸ் பிளே அதாவது இந்த மிஷினை உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நிலக்கரி எண்ணெய் இதெல்லாமே தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் இவங்க விளையாடுறதுக்கு அதாவது இந்த மெஷின்ஸ் வந்து விளையாடுறதுக்கு விளையாடுறது அப்படின்னா ஒர்க் பண்ணுறது இல்லையா ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுலாம் தேவைப்படாதான் எவ்வளோ இன்ச்சு தேவைப்படுமா தௌசண்ட் ஆஃப் இன்ச்சஸ் தேவைப்படுமா அண்ட் நவு இஃப் யூ வில் அஸ் டு அவர் டாஸ்க் வி வில் சர்வ் யூ ஃபோர் அண்ட் 20 hours a டே ஸோ இந்த தண்ணி நிலக்கரி ஆயில் தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்ச்சஸ் இதெல்லாம் போட்டு இந்த மிஷினை நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அந்த மிஷினோட டாஸ்க் என்னென்னு பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நமக்காக சர்வ் பண்ணுறது மட்டுந்தான் இந்த மிஷினோட டாஸ்க்காக ஸோ இதை தான் வந்து இந்த செகண்ட் ஸ்டான்ஸால் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் யார் நமக்கு சொல்லிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்ஸ் தான் நமக்கு சொல்லிகிட்ருக்கு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பார்க்கலாம் We கேன் புல் அண்ட் ஹால் அண்ட் புஷ் அண்ட் லிஃப்ட் அண்ட் ட்ரை வி கேன் print அண்ட் ப்ளோ அண்ட் வியூ அண்ட் ஹீட் அண்ட் லைட் வி கேன் ரன் அண்ட் ரேஸ் அண்ட் ஸ்விம் அண்ட் ஃப்ளை அண்ட் dive. வி கேன் சி அண்ட் ஹியர் அண்ட் கவுண்ட் அண்ட் ரீட் அண்ட் ரைட் வீ கேன் புல் அண்ட் ஹால் அண்ட் புஷ் அண்ட் லிஃப்ட் அண்ட் drive. We can print அண்ட் ப்ளோ அண்ட் வியூ அண்ட் ஹீட் அண்ட் லைட் அதாவது இந்த மிஷின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களால் இழுக்க முடியும் தள்ள முடியும் ட்ராக் பண்ண முடியும் ட்ரைவ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் எங்களால் ப்ரிண்ட் பண்ண முடியும் எங்களால் ஏர் உழ முடியும் எங்களால் துணி நெய்ய முடியும் எங்களால் வந்து வெப்பத்தை கொடுக்க முடியும் எங்களால் வெளிச்சத்தையும் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த மிஷின் சொல்லுது வி கேன் ரன் அண்ட் ரேஸ் அண்ட் ஸ்விம் அண்ட் ஃப்ளை அண்ட் டே வி கேன் சி அண்ட் ஹியூர் அண்ட் கவுண்ட் அண்ட் ரீட் அண்ட் ரைட் அதாவது இந்த மிஷின்களால் ஓட முடியும் ரேஸை வச்சு வின் பண்ண முடியும் ஸ்விம் பண்ண முடியும் ஃப்ளை பண்ண முடியும் அதாவது பறக்க முடியும் டைவ் அடிக்க முடியும் நீச்சல் அடிக்க முடியும் பார்க்க முடியும் கேட்க முடியும் எண்ண முடியும் அதாவது கவுண்ட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை ரீட் பண்ண முடியும் அதாவது படிக்கவும் முடியும் எழுதவும் முடியுமா கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து எழுதுது இல்லையா ரீட் பண்ணுறாங்க இல்லையா ரோபோட்ஸ்லாம் ஸோ இதில் எழுதவும் முடியும் படிக்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி இந்த மிஷின் சொல்லுது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸால் மிஷின் எப்படி உருவாகுது அப்படின்றத படித்தோம் செகண்ட் ஸ்டாண்ட்ஸால் இந்த மிஷினுக்கு என்னெல்லாம் தேவை அதாவது ஆயில் வாட்டர் அப்படின்றத பற்றி படித்தோம் இந்த தேர்ட் ஸ்டாண்ட்ஸால் அந்த மிஷின் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றதையும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா இப்போ ஃபோர்த் ஸ்டாண்ட்ஸாக பார்க்கலாம் வாங்க பட் ரிமெம்பர் ப்ளீஸ் த லா பை விச் வில் லிவ்

எங்களுக்கு எங்களோடய வாழ்க்கை எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வாழணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிஷின் இதுக்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த லாவை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த மிஷினை அதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பொய்களை எப்படி அடையாளம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதும் தெரியாது பொய்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றியும் தெரியாது ஏன்னா எங்களை அதுக்கேற்ற மாதிரி யாருமே வடிவமைக்கலை அதாவது மேக் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மெஷின்ஸ்லாம் வி கேன் நெய் த லவ் நார் பிடி நார் ஃபார் யூ இஃப் யூ மேக் அ ஸ்லிப் இன் ஹேண்ட்லிங் அஸ் யூ டை அதாவது எங்கள் கிட்டேருந்து நீங்கள் அன்பை எதிர்பார்க்க முடியாது இறக்கத்தை எதிர்பார்க்க முடியாது மன்னிப்பை எதிர்பார்க்க முடியாது ஏன்னால் அந்த மாதிரிலாம் எங்களை வடிவமைக்கலை அது மட்டும் இல்லாமல் எங்களை ஹேண்டில் பண்ணுறதில் நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கே தெரியாமல் ஆனால் கூட அதாவது சரியாக ஹேண்டில் பண்ணலைன்னா கூட கண்டிப்பாக எங்களால் நீங்கள் இறக்க நேரிடுவீங்க அதாவது இறந்து போயிடுவீங்க ஸோ எங்களை ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா எங்கக்கிட்ட என்ன கிடையாது அன்பு இல்லை இறக்கோ இல்லை தன்மையும் இல்லை எங்களை வந்து சரியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலைன்னா நாங்கள் உங்களை மன்னிக்க மாட்டோம் ஏன்னா அந்த மாதிரி எங்களை மேக் பண்ணலை இல்லையா ஸோ எங்களை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணலைன்னா நீங்கள் தான் வந்து இறந்து போவீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டான்ஸால் சொல்கிறாங்க இப்போ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பார்க்கலாம் இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டான்ஸாவை பார்க்கலாம் தோ அவர் ஸ்மோக் மே ஹைட் த ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் ஐஸ் இட் வில் வேனிஷ் அண்ட் த ஸ்டார்ஸ் வில் ஷைன் அகைன் பிகாஸ் ஃபார் ஆல் அவர் பவர் அண்ட் வெயிட் அண்ட் சைஸ் வி ஆர் நத்திங் மோர் தென் சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின் அவர் ஸ்மோக் மீ ஹாய் த ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் ஐஸ் இட் வில் வேனிஷ் அண்ட் த ஸ்டார்ஸ் வில் ஷைன் அகெயின் அதாவது இந்த மெஷின்ஸில் இருந்து வருது இல்லையா புகை அதாவது ஸ்மோக் மெஷின்ஸில் இருந்தோ இல்லைனா ஃபேக்ட்ரிஸில் இருந்தோ வர புகைகள் வந்து பார்த்திங்கன்னா ஹெவன்ஸ் ஹெவன் அப்படின்னா சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சொர்க்கத்தையே மறைச்சிருமா அந்த ஸ்மோக் அந்த புகை கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஸ்மோக் வந்து அப்படியே விலகி திரும்ப வந்து நமக்கு என்ன தெரியுமா ஸ்டார்ஸ் வந்து ஷைன் ஆகிறது அதாவது நட்சத்திரங்கள் மென்றது வந்து அப்படியே தெரியுமா அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இவங்களோட ஃபேக்ட்ரியிலேருந்து இவங்களோட மெஷின்ஸ் அதாவது இந்த மெஷின்ஸில் இருந்து வர புகைகள்லாம் வந்து வானத்தில் இருக்க ஸ்கை இருக்கு இல்லையா அதையே வந்து மறைச்சிருமா கொஞ்ச நேரம் கழித்து எல்லாமே போயிட்டு திரும்பவும் வந்து ஸ்டார்ஸ்லாம் வந்து ஷைன் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த டூ லைன்ஸில் சொல்லியிருக்காங்க பிகாஸ் ஃபார் ஆல் அவர் பவர் அண்ட் வெயிட் அண்ட் சைஸ் வி ஆர் நத்திங் மோர் த சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின் அதாவது எங்களுக்கு என்னதான் பவர் இருந்தாலும் நாங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் எங்களோட சைஸ் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நாங்கள்லாம் பிரெயின் அப்படின்ற மூளையோட குழந்தைங்க தான் ஏன்னா உங்களோட மூளை அதாவது மனிதர்களோட மூளையில் இருந்து தான் நாங்கள் கண்டுபிடிக்கப்படுறோம் அவங்களோட மூளை வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்கிறதுனால தான் எங்களை மாதிரி மெஷின்ஸ்லாம் உருவாகுது ஸோ நாங்கள் என்னதான் பெரிய சைஸாக இருந்தாலும் எவ்வளோ பவராக இருந்தாலும் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் நாங்கள்லாம் மனிதர்களோட மூளை இருக்கு இல்லையா அதோடைய குழந்தைகள் தான் அப்படின்ற மாதிரி இந்த லாஸ்ட்டு ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போயம் வந்து யார் சொல்கிற மாதிரி ஆத்தர் மேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா மிஷன்ஸே வந்து பேசுகிற மாதிரி இந்த போயமை வடிவமைச்சு இருக்காங்க இல்லையா ஸோ இந்த போயம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த போயமில் இருக்க ஸ்கீம் பார்க்கலாம் மைண்ட் டிசைன் பிட் ஃபிட் ஆஸ்க் டாஸ்க் ப்ளே டே ட்ரைவ் டைவ் லைட் ரைட் லிவ் ஃபார் கிவ் லை டைஸ் சைஸ் எகைன் பிரைன் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஏபிஏபி அப்படின்ற மாதிரி தான் வருது ஸோ இந்த போயமோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும்